நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 60% நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 334,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் என்றும் 215,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 169,883 பேர் பாதிக்கப்பட்டு 7,610 பேர் உயிரிழந்தனர். 88,960 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 85,161 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,680 பேர் உயிரிழந்துள்ளனர். 56,235 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 31,938 பேர் பாதிக்கப்பட்டு 1,827 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 23,240 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 22,828 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 672 பேர் உயிரிழந்துள்ளனர். 15,506 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 17,907 பேர் பாதிக்கப்பட்டு 653 பேர் உயிரிழந்தனர். 11,719 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 13,370 பேர் பாதிக்கப்பட்டு 564 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 10,199 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்றும் மேலும் 3,943 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 2,393 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 90,167 அதிகரித்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே மேலும் 2,325 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 50,074 அதிகரித்துள்ளது. 38,889 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1,021 அதிகரித்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.